ஹலோ வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். அன்றைக்கி மத்தியானம் 1 மணி இருக்கும். நான் ஒரு அழகான ஒரு நாய்க்குட்டி பார்த்தேன். அதை வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போது இன்னும் ரெண்டு நாய்க்குட்டி வந்ததுனால அந்த சைடு வீடியோ எடுக்கிறதுக்கு திருப்பிட்டேன். திருப்பும்போது ஒரு சவுண்டு கேட்டது. திரும்பி பார்த்தா அந்த ஃபஸ்ட்டு வந்த நாய்க்குட்டியை இன்னொரு பெரிய நாய் வந்து கடிச்சிருந்தது. நான் வீடியோ எடுத்துருந்ததுனால அதை வந்து விரட்டி விட்டு காப்பாற்றிட்டேன் அந்த நாய்க்குட்டி. அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ இதுதான் அந்த வீடியோ பாருங்கள். அன்றைக்கி மத்தியானம் 1 மணிக்கு இந்த நாய்க்குட்டி அழகாக போயிட்டுருந்தது. ஸோ வீடியோ எடுக்கலான்னு எடுக்கும்போது நின்றுச்சு, நின்று போஸ் கொடுத்தது. ஸோ இது எடுத்துகிட்டே இருக்கும்போது இன்னொரு ரெண்டு நாய்க்குட்டி வந்ததுனால நம்ம வந்து கேமரா வந்து செட் திருப்பணும். திருப்பி அந்த ரெண்டு நாய்க்குட்டி என்ன பண்ணுது அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு மோப்பம் பிடிச்சி தேடிட்டு இருந்தது. தேடிட்டு இருக்கும்போது தான் ஏதோ கிடைச்சி சாப்பிட்டது. ரெண்டுமே சாப்பிட்டு ஸோ க்யூட்டாக இருக்குது பார்த்திங்களா. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தான் ஒரு சவுண்டு எனக்கு கேட்டது. அந்த இன்னொரு நாய்க்குட்டியோட சவுண்டு கேட்டது. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு நாய்க்குட்டியும் அந்த சவுண்டு கேட்டதுனால ஓடிடும். ஓடிடுச்சு. அந்த திரும்பி பார்த்தா ஒரு பெரிய நாய் வந்து அந்த சின்ன நாய்க்குட்டி கடிச்சிட்ருக்குதுங்க. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருந்தது பார்க்குறது. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கும்போது உணவு இல்லாத தாங்க ஒரு காரணம். அதனால் நீங்கள் எங்கேயாவது இதை மாதிரி நாய்களை கண்டால், உங்கள் வீட்டில் உள்ள மீதமான சாப்பாடோ இல்லைன்னா ஏதோ ஒன்று நீங்கள் வந்து வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இனமே அதோட இனத்தை வந்து சாப்பிடணும்னு நினைக்கிறத வந்து நம்ம தவிர்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.